Thank you.
இவ்வளவு லட்சணமா ஒரு பொண்ணு வளர்த்துட்டு படுக்க வர செய்யறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொறுக்கி ராஸ்களோட ஓடி போய் துணிஞ்சிட்டியே, என் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? என்ன பெருசா நினைச்சிருக்கா? கொஞ்சம் ஏமாந்தா நாம தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டு போயிருவா. அப்பா, நீங்க என்ன பெற்றதுக்காக எது வேணாலும் பேசாதீங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் என் உயிரா மதிக்கிறேன். அதுக்காக மனசுக்கு பிடிச்சவரோட வாழ ஆசைப்படுறது இல்ல. என்ன தப்பு இருக்கு? இஷ்டப்பட்டவனோட ஓடி போறதுக்கு நீ ஒண்ணு அனாதை இல்லம்மா. எங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். கடவுளை தவிர வேற யார் முன்னாலையும் தலைக்குனியாது உங்க அப்பா. இவ நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்துட்டானா, இந்த வீட்டு கூர்க்கா முன்னால கூட தலைக்குனிய வேண்டி வரும். அப்படின்னா மனசுக்கு பிடிச்சவரோட வாழ எனக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, அப்படியா? எங்களுக்கு மகளா பிறக்கணும்னு நீயா முடிவெடுத்த? இல்ல இல்ல, அதே மாதிரி எங்களுக்கு யார் மருமகனா வரணும்னு நாங்க தான் முடிவெடுப்போம். ரெண்டு நாள் டிரைவிங்ல உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்காகவும், நாலு நாள் பீச் ஓரத்துல உட்கார்ந்து வேர்க்கடலை சாப்பிட்டதுக்காகவும் கண்ட களவாணி பையன்லாம் நான் மருமகனா ஏத்துக்க முடியாது. ஒவ்வொரு பைசாவும் உயிரை கொடுத்து சம்பாதிச்சது. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவு என்னால மாத்திக்க முடியாது. நீதிபதி தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். அடுத்த ராத்திரில குடும்பமானத்தோட கேட் எகிரி குதிச்சு நீ ஒரு அக்யூஸ்டுமா? நியாயம் சொல்ல வரக்கூடாது. மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டு நட. இவகிட்ட என்னடி பேச்சு? இன்னும் நாலு நாள்ல நான் தேர்ந்தெடுத்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள இங்க வராங்க. அன்னைக்கே நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள புனிதமான காதலை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கழுத காம்பவுண்ட் தாண்டினாலும் தாண்டோம். அதனால இவ கழுத்துல தாலி ஏற வரைக்கும் இது ரூம் இல்ல ஜெயில். சாப்பாடு கூட நீ தான் எடுத்து வந்து கொடுக்கணும். எந்த வேலைக்காரனா இதுக்குள்ள நுழையக்கூடாது. ஏன்னா தூதெல்லாம் விடுவாளுங்க. தூது உங்க போனு வேற போனு போனு இருங்க தானே. அவங்க கூட இன்னும் இங்க ஏமா நின்றுட்டு இருக்க? போ போ. அங்க என்னமா வேடிக்கை? போய் வேலையை பாருங்க. போக. என்னோட பயமா இருக்கு.
என்னங்க நீங்க நீங்க பாட்டு அவளை போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க அவ தனியா இருக்கா பயப்படுறா போல இருக்கு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் யார் அவளா அர்த்தராத்திரில பெட்டி படுக்கையோட காம்பவுண்ட் சுவர் எதிர் குச்சுவ அவ பயப்படுறாளா ஏசி ரூம்ல இருந்துட்டு பயப்படுறாளா கொலையே விழுந்தாலும் அவ பயப்பட மாட்டா நீ பெசாம படு படுறி அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போய் திட்டம் போட்டாங்க அது ஐயாவுக்கு தெரிஞ்சு கையங்களமா புடிச்சு ரூம்ல போட்டு பூட்டிட்டாரு அதுதான் கத்திக்கிட்டு இருக்குது அப்ப பூட்டின ரூம் விட்டு அந்த பொண்ணு வெளியே வர முடியாது முடியாது சார் பத்து நாளும் அந்த ரூம் விட்டு வெளியே வரவே முடியாது அந்த ரூம் ஜெயில் மாதிரி சாப்பாட்டை கூட வேலைக்காரங்க கொடுக்க கூடாது அந்த அம்மா தான் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிட்டாரு கேள்வி உயர கூட கட் பண்ணிட்டாரு இருந்தா அந்த பொண்ணு காதலனுக்கு தூங்கி விட பாருங்க எங்க ஐயாவுக்கு அவ்வளவு பிரெயின் ஓகே ஆமா நீங்க எங்க சார் இந்த நேரத்துல அது வந்து என் பொண்டாட்டிக்கு நெஞ்சு வரி நெஞ்சு வலி அதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ண டாக்டர் இன்னும் வரல திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டது என்னன்னு பார்க்கலான்னு ஐ கேம் ஹியர் டு சீ சரி வரேன் சார் இந்த சமயத்துல தான் நாம மனச கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எப்படி மாமா கண்ட்ரோல் பண்றது அப்பா போறேன் சந்தோஷப்படுற நேரத்துல என்ன இப்படி அல்லாத ஆக்கிட்டு போயிட்டேன் ஆமா எப்படி என்ன ஆச்சு மாப்பிள்ள நெஞ்சு வலிக்குது சொல்ல மாமா பதறி போய் டாக்டருக்கு போன் பண்ண போற என் மேல அப்படி
அக்கா இறந்து போன அதிர்ச்சியிலே என் மகன் இப்படி கத்திட்டான். தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள. எனக்கு வேணும் மாமா, பத்து நாளைக்கு முன்னாடி பிறந்த வீட்டு கணிச்சிருந்தேன். அங்க நெஞ்சு ஒளி வந்து மண்டையை போட்டிருந்தானா? நான் உங்க ஊருக்கு வந்து என் பொண்டாட்டி குட்டிங்களே, என் பொண்டாட்டி குட்டிங்களே சொல்லி உங்க எல்லா சட்டையும் நான் பிடிச்சிருப்பேன். மதராசி மண்டைய போட்ட நான் என்ன பண்றது? பழைய வேலை எழுதிருச்சு. நான் தான் இந்த கொலையை பண்றேன் மாமா. போலீஸ் போன் பண்ணுங்க. சம்மதிக்கவே மாட்டேங்க. அவ எப்படியோ அடங்கிட்டா. அவ அடக்கத்தையாவது கொஞ்சம் அமைதியா நடக்க விடுடா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு அன்னக்காவடி எதிர்த்த வீட்டுல எங்கடி கொலை நடந்துச்சு? நேத்து எனக்கு வந்த ஆத்திரத்துல நம்ம வீட்டுலதான் கொலை விழுந்திருக்கோம். அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா. அவன் கழுத்தை நெரிச்சு கொள்றத நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த கேமரால போட்டோ கூட எடுத்திருக்கேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்க அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு யாராவது சொன்னா நீ நம்புவியா? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க அந்யோன்யமான புருஷ பொண்டாட்டி. அவன் ஏன் தான் பொண்டாட்டி கொலை பண்ண போறான்? நீ ஏதோ குழம்பி இருக்கிற. அப்ப என்ன நம்புங்கப்பா. என் மேல நம்பிக்கை இல்ல. இந்த கேமராக்குள்ள இருக்கிற நெகட்டிவா பிரிண்ட் போட்டு பாருங்க. நான் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கிறேன். யூ கோ டு யுவர் ரூம். கோ. பொண்டாட்டி செத்து போயிட்டாலே நந்தாலே வருத்தமா கொள்ளி வைக்க போயிட்டு இருக்காரு. அவரை போய் கொலகாரன் போடி உள்ள போ. சொன்னா கதவு பூட்டிக்குமா? சரிமா. அப்புறம் ஐயா என்ன திட்டுவாரு? நீயாவது என்ன நம்ப மாட்டேன் சொன்னா. அம்மா கீழே போய்கிட்டு இருக்காங்க. நீ உள்ள போங்க, அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவதான் பைத்தியம் பிடிச்சு போய் ஏதோ வளர்றான்னா நீங்களும் கேமரா வாங்கிட்டு வந்துட்டீங்களே. இல்லாம டெவலப் பண்ண கொடுக்க போறீங்களா என்ன? ஆமா,
டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வீடு பூரா மாட்டி வைக்க போற. யாரு இவ? வர்ற மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இவ காதல் விவகாரம் தெரியக்கூடாது, தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருக்கிறேன். இவ என்னடா கொலை அது இதுன்னு எதையும் உளறிட்டு இருக்கிறான். ஆமா, இந்த எதிர் வீட்டுக்கார பையன் கொலையெல்லாம் செய்வான் நீ நினைக்கிற? அப்படிலாம் இருக்காதுங்க, அவங்க எவ்வளவு அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டி. பின்னையே இங்க உளறிட்டே இருக்கா? நீங்க அவள ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, வெளியே திறந்து விடணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா. அவ்வளவுதான் பாவம். இந்த புத்தி சொல்ற வேலையே வேணாம். முதல்ல 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 கேமரா எடுத்து போய் உள்ளவை. சிங்காரம் பண்ணி வந்த சிந்தாமணி சின்ன தங்கமணி அடி மந்தாரம் அப்படுத்த மஞ்சக்கனி நான் கொஞ்சம் கனி உத்தான அருவி போல நடக்கும் உள்ள சும்மா படைக்கும் உள்ள ஒரு மத்தாள வரிக்குதடி மனசுக்குள்ள அந்த மழக்கத்துல அம்மாடி தடுக்கிற பாப்ப குளுக்கிற சும்மா வெசிலுக்கிற என் மனச உளுக்கிற புத்தி வாழ்க்கை திறந்தது புத்தி கேட்ட மனசுதான் புத்தி கேட்டு தவிக்குது காதல் பண்ணு வாங்கி பாரு
ஒரு சந்தையில் சொற வாங்க சிந்தையில் மாமா ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த மானு மேல கண்ண போட்டேன் அப்பிறந்தடி பாமா அது ஆணும் பண்ணும் கலந்த ஒரு பூமா சந்தையிலே சொல்லாத குந்தையிலே மாமா ஒரு பொண்ண பார்த்தோம் அந்த மானு மேல கண்ண போட்டோம் அப்படி போடு அடி ரம்மு ரம்மு அடி அம்மு அம்மு என்ன காப்புல தூக்குது பந்தம்மு தம்மு சேர்ந்து கும்மு கும்மு பத்தாவது கூட்டத்துல திங்கு கிங்கு நவ ரங்கு ரங்கு அடி எல்லாரும் கொடுக்கணுமே பங்கு பங்கு இல்ல நொங்கு நொங்கு ஒன்னார பேட்டைக்கு நீ வந்து பாரு அம்மாளு என்னோட போட்டி போட்ட ரொம்ப பேரு அம்பேலு நீருக்கு தாராயு நீ இறங்கிக்கு சாஞ்சல மணி எடுத்தா சேரு உங்க மாமி சந்தையில் சொற வாங்க குந்தையில் மாமா ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த மானு மேல கண்ண போட்டேன் அப்புறந்த தெரிஞ்சதடி பாமா அது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு பூமா சந்தையில சொற வாங்க குந்தையில் மாமா ஒரு பொண்ண பார்த்தோம் அந்த மானு மேல கண்ண போட்டோம் அரிசியை வித்தா பருப்பு வித்தா ஏன் எரும சாணியை எருவாக்கி வித்தா கூட ஏன் என்னன்னு இதுவரைக்கும் ஏதாவது ஒண்ணு நான் கேட்டிருப்பேனா என் தூக்கத்தை கெடுத்துட்டு வருவேனா இது எனக்கு தேவையா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட ஏன்டா கஞ்சா வைக்கிற ஒழுங்கா மரியாதையா ஜீப்ல வந்து ஏறிட்டா உள்ள வந்து நீ கம்பியை மட்டும்தான் என்ன இல்ல உன் எலும்ப நான் என்ன வேண்டியிருக்கும் எப்படி வசதி எலும்பு என்ற புத்தூர் வைத்திய வேலையெல்லாம் உனக்கு எதுக்குப்பா எருவுல இருந்து என்ன பருப்பு விற்கிற வரைக்கும் லைசன்ஸ் தரீங்க இந்த கஞ்சா விற்கிறதுக்கு ஏயா தர மாட்டேங்கிறீங்க நீங்க கொடுத்தா லைசன்ஸ் நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னமா ஒரு நாளைக்கு ஊதாட்டியா இதை பாத்தியா ஊர்வலமா வந்துடுறானுங்க இந்த நாய்களுக்கு எல்லாம் நீயா பதில் சொல்லுவ காட்டுக்குள்ள போய் வீரப்பணம் பிடிக்காம இங்க மாரடிக்கிறிய வந்தமா மாமூல் வாங்கினமான்னு இல்ல உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா எவ்வளவு வேணும் சொல்லியா எனக்கு வாங்கி எல்லாம் பழக்கம் இல்லடா கொடுத்துதான் பழக்கம் எப்படி லஞ்சம் கொடுத்த வெளியே வந்துருவேன்னு தெரிஞ்சு வெட்ட வெளியில மாட்டை கட்டி போடுற மாதிரியாடா என்ன கட்டி போட்டிருக்க ஓப்ப மவனை
50 ரூபாய் கொடுத்து வாங்க அல்சேஷன் நாயை கூட கட்டி வச்சா கௌரவ குறைச்சல் காம்பவுண்டில் சுத்த விட்டுருக்கண்டா. என்னை வா இரும்பு செங்கிலில் கட்டி போட்டிருக்க. ஏனே எப்பயார் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறதோட கொஞ்சம் வேலை முடிஞ்சு போச்சு. கோர்ட் செங்கதையை நான் பார்த்துக்கிறேன். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உன்னை வெட்டி கூறு போட்டு உன் காக்கி சட்டையை இந்த கொடி கம்பத்தில் கட்டி தொங்க விடல. மாவன நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா. ஆனானப்பட்ட டிஎஸ்பி எஸ்பி எல்லாம் சுப்பராயா சௌக்கியமான்னு என் தோல்ல கை போட்டு தாண்டா பழக்கம். ஆனா நீ என் மார்ல கை போட்டுட்ட. என்ன வெறுமையிலாக்கிட்டு நீ வெள்ளையும் சொல்லையுமா போறியா? அந்த பையனை கூப்பிடியா. தம்பி ஐயா கூப்பிடாரு உள்ள போ. வெளிய கூட்டு போய் ரெண்டு தட்டுவதை அனுப்பியா? கூட்டு போயா வாங்கடா. மரியாதை ஆமா, நேத்து இந்த கள்ளச்சாரம் ரெடி பண்ண என்ன ஆச்சு சார்? அவங்களுக்கு எப்படியோ நாங்க ரெய்டு வர போறோம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போச்சு. நாங்க போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அது அப்படியா? நீ போகும்போது மட்டும் கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சு கரெக்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க சார். நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எவனோ ஒருத்தன் அவங்களுக்கு அப்பப்ப தகவல் அனுப்புறான், அதை தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க சார். வேற யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க? ஆமா சார். ஏயா, செங்கல்பட் பக்கம் வீடு கட்டிட்டு இருந்தியா, என்ன ஆச்சு சார்? தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு அவர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துருவோம் சார். ரெண்டு அவர் சார். நீ எல்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த சார்? எங்க சொந்தக்கார ஒருத்தர் டெப்டி கமிஷனரா இருக்காரு, அவர் ரெக்கமெண்டேஷன் தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் சொல்லுங்க, செய்ய சொல்றேன். எனக்கு சொல்லு போ. வரே சார். காசு விலை வாங்கிட்டு காக்கி சட்டையை கூறு போட்டு வைக்கிறாங்க இவங்களாம். அங்க குற்றவாளி கண்டுபிடிக்க போறாங்க. என்னடா சொல்ற, பிரியா வரலையா? வரல. அவளுக்காக நான் விடிய விடிய காத்துட்டு இருந்துதான் நிச்சயம். சாதாரண விஷயமா நினைக்காத. வரலையா இல்ல வர முடியலையா அத தெரிஞ்சுக்காம நீ தப்பா பேசுறது பெரிய முட்டாள்தனம். நாளை காலையில அவ வீட்டுக்கு போற, விஷயத்தை தெரிஞ்சுக்கிற, அதுக்கப்புறம் உன் கல்யாண விஷயத்தை பத்தி ஒரு முடிவு எடுப்போம். ஓகே? Thank you.
சுந்தர், எனக்காக காத்திருந்து ஏமாந்திருப்பீங்க. நான் ஏமாத்திட்டதா தப்பா நினைக்காதீங்க சுந்தர். என்னோட அறையே எனக்கு சரியாயிடுச்சு. என் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, என் ரூம் விட்டு கூட நான் வெளியே வர முடியாது. போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அவசர அவசரமா இன்னும் ஒரு வாரத்துல என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னொரு அபாயத்துல மாட்டிருக்கேன். எதிர் வீட்டுக்காரன் அவனோட மனைவியை கழுத்து நெரிச்சு கொண்டத நான் பாத்துட்டேன். போட்டோவும் எடுத்துட்டேன். நான் போட்டோ எடுத்தத அவன் பாத்துட்டான். அந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அந்த கொலகாரனால என் ஊருக்கு எந்த நேரத்துல ஆபத்து வந்துடும் பயமா இருக்கு. நான் போடுற சத்தம் இந்த வீட்டை விட்டு தப்பு சோடுறதுக்கு நான் பண்ற தந்திரம் எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த கொலகாரனால என் உயிருக்கு ஆபத்து. சுந்தர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். போயிட்டே இருக்கீங்க. தம்பி, நீ மட்டும் பிரேதத்தை வீட்டுல வச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லிருந்தா நடந்திருக்கிறதே வேற. அப்பா அம்மா சம்மதத்தோட பிரேதத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு சொல்றிய, இப்ப நான் என்னப்பா பண்ண முடியும்? இருந்தாலும் லயன்ஸ் கிளப், லேடிஸ் கிளப், பால்காரன், பூக்காரன் எல்லாரும் விசாரிச்சிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க அக்காவையும் மாமாவையும் போல ஒற்றுமையா சந்தோஷமான கப்பல்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னப்பா பண்ண சொல்றேன் கோபி? மேல இறக்கப்பட்டு பர்சனலா நானே போய் கோயில் குருக்களை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்ரீராமச்சந்திரன் சீதா தேவியை கொலை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இதுக்கு மேல என்னப்பா பண்ண சொல்றேன்? எல்லாமே ஆக்டிங் சார். என் மாமா நடிக்கிறான் சார். சார், எங்க அக்கா வானா சார் கொலை பண்ணிருப்பான். ஓகே, நீ சொல்றது கரெக்ட். அதுக்கு என்னப்பா சாட்சி? அந்த கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அந்த கொலகாரனால என் உயிருக்கு எந்த நேரத்துல ஆபத்து வந்துடும் பயமா இருக்கு. நடந்தது கொலை சொன்னா எங்க வீட்டுல யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஹெல்ப் ஹெல்ப் நான் போடுற சத்தம் இந்த வீட்டை விட்டு தப்பு சோடுறதுக்கு நான் பண்ற தந்திரம் எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த கொலகாரனால என் உயிருக்கு ஆபத்து. சொல்ற, நீங்க என்ன காப்பாத்தணும்.
என்ன செய்யறது? ஒரு ரூம்ல தான் உங்க அப்பா டெலிபோன் கனெக்ஷன்ல கட் பண்ணிட்டாருமே, கேள்விப்பட்டேன். ஐ அம் சாரி. அதுக்காக தான் டெம்பரரியா ஒரு டெலிபோன் ரெடி பண்ணேன். ஓகே, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன வேணும்? பிரியா, நான் என் ஒய்ஃப் சாந்தியை கொண்டுட்டேன். சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லி அவளை எரிச்சு சாம்பலாக்கி எள்ளும் தண்ணியும் இறைச்சாச்சு. மத்தவங்க எல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பிடி சாம்பலை கொண்டு போய் பீச்சில் கரைச்சிட்டு பாவம் தீந்துடும் விட்டுடுவாங்க, பட் நான் அப்படி இல்லை. ஒரு பிடி கூட விடாம மொத்த சாம்பலையும் எடுத்துக்கிட்டு போய் கரைச்சி கடல்ல சேர்த்துட்டேன். தீப்பெட்டியில நூலை கட்டி பேசுற இந்த கிராமத்து டெலிபோன் பழக்கமா எல்லாரும் காதலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கே தெரியும், ஆல்ரெடி யூ ஆர் இன் லவ் வித் சம்படி. ஐ நோ, ஐ நோ. நான் ஒரு சேஞ்சுக்காக கிரைமுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி குட்ட? எல்லாம் என்னப்படி தான் நடந்தது. நீ போட்டோ எடுத்தது தவிர, நீ போட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்க மாட்டேன். நான் அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்றத பார்த்த பயத்துல கை நடுங்கி கிளிக் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும் கொடுத்துருமா? சத்தியமா அந்த நெகட்டிவ் என்கிட்ட இல்ல. இந்த பொய் உனக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணாது. நீ அந்த நெகட்டிவ்களை என்கிட்ட கொடுத்தீன்னா நானே உன்னை உன் காதலோட சேர்த்து வைப்பேன். அப்படி இல்லாம தேவையில்லாம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டீனா உன் காதல் மாதிரியே உனக்கு அல்பாயசு தான். நான் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட ரூம்குள்ள நுழைஞ்சி உன்னை கொலை பண்ணா கூட நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கரடியா கத்துனாலும் உங்க வீட்டுல யாரு வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க. Am I right? நீ தான் கேசட்ல எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கேம்மா. சோ நீ மட்டும் அந்த நெகட்டிவ்ஸ் எனக்கு தரலன்னா நீ சாக போறது உறுதி. முதல்ல என் வைஃப நான் கொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, அப்புறம் அதுவே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கூட என் கிட்ட பிச்சை வாங்க. எப்படி வசதி? சத்தியமா அந்த ஃபிலிம் ரோல் என்கிட்ட இல்ல சார், என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். அவங்க ஷட் அப். நீ சொல்ற போய் உன்னை காப்பாத்த போறது இல்ல. பொய்ன்றது எனக்கு பிடிக்காத ஒரு தமிழ் சொல். இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அந்த நெகட்டிவ்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. அப்படி நீ கொடுக்கல, ஐ வில் கில் யூ. என்ன சொன்னது சரி.
அந்த நெகட்டிவ்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. வீட்டில் பார்த்தாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும் சார். உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும். பேசாம அந்த அம்மா சொல்லுங்க. 1000 ரூபா கொடுங்க. ஏன் சார், டெவலப் பண்ணாத நெகட்டிவ்க்கே 1000 ரூபா தரேங்கிறீங்க. டெவலப் பண்ணி பார்த்தேன்னா 10000 ரூபா தருவீங்க. டெவலப் பண்ண பிரிண்ட் போட்டு பார்த்தா 1 லட்சம் ரூபா தருவீங்க போல் இருக்க. பா ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. தம்பி ஸ்ட்ராங்கா 2 டீ சொல்லுப்பா. ப்ளீஸ் will you please try to understand me சார். நான் ஏன் சார் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அந்த அம்மா அனுப்புங்க, நெகட்டிவ் கொடுத்துறேன். யோ அந்த நெகட்டிவ் கொடுக்க போறே இல்லையா? என்ன மேட்டர், மரியாதை வெளில போறே போலீஸ் கூப்பிட்டுமா? ஓகே அந்த வேலைக்கார பொம்பளை அனுப்புறேன், அது வரைக்கும் அந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணு. நான் நெகட்டிவ் டெவலப் பண்ணல, நீ பிரச்சனை டெவலப் பண்ண வெளில போ. புல்ஷிட். அந்த வேலை ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். ஏ சார், வீணா பிரச்சனை வளர்த்துக்கிட்டு நெகட்டிவ் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? போடா சோனங்கி, அவன் இந்த நெகட்டிவ்ல ஏதோ வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கான். ஜபார், இந்த நெகட்டிவை நான் தான் டெவலப் பண்றேன், சில்றைய ஆள்றேன். தெரியும் கேக்குறேன் உங்க சொந்தன்னு சொல்லிக்க ஒரு தாலி கேள்வி தானே கேட்கிறேன், அதை கூட உங்களால கொடுக்க முடியாதா? சாகர வரைக்கும் அவளுக்கு நான் கட்டின தாலியை காட்டி காட்டி என்ன பயமுறுத்திட்டு, நீ கட்ட போற தாலியை சொல்லி சொல்லி என்ன சாப்பிடுச்சிட்டு இருக்க. தாலி கட்டணுமா? வெயிட்.
முதலாளி பொண்ணு சொல்லி போட்டோ ஸ்டுடியோல பிலிம் ரோல் கொண்டு போய் கொடுத்தீங்க, அந்த பிலிம் எனக்கு வாங்கி கொடு, உனக்கு எவ்வளவு வேணா பணம் தர. அந்த பிலிம் ரோல் என்ன ஆகுது? அதுல என்ன இருக்குன்னு நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு ஒண்ணு கேளு. கட்டுன புருஷன் கைவிட்டதுனால பத்து பாத்திரம் தேய்ச்சி பழச்சிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். 10,000 ரூபாய் பணம் தர, கௌரவம் வச்சு பழச்சுக்க. என்னடா இது, சோழியும் குடும்பி சும்மா ஆடுதுன்னு பார்த்தேன், ஆடு மாடு ஏயா பசிக்குதுன்னு யாராவது வந்து கேட்டா 10 பைசா உன் கையில கொடுக்க மாட்டேன். இப்ப என்னடா, உன் பொஞ்சாதி கழுத்து நீச்சு கொண்டுட்டு என் கையில வந்து 10,000 ரூபாய் பேரம் பேசி என் வாய அடைக்கலாம் பாத்தியா? அடைச்சி எழுந்திச்சு வெளிய போட பொறுக்கி நாய. நீ உன் முதலாளி பொண்ணு, என் ஒருத்தனை தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சிட்டு இந்த நாட்டுல சட்ட ஒழுங்க காப்பாத்த போறீங்களா? அகத்தா கிறிஸ்டின் அவளை படிச்சு படிச்சு உன் முதலாளி பொண்ணுக்கு வேணா இந்த கொலையை கண்டுபிடிக்கிற ஒரு அட்வென்ச்சரா இருக்கலாம், ஆனா நீ அன்னாட காச்சி சம்பாதிக்க கத்துக்க. ஏண்டா கழுத்துல தாமா துண்டு மஞ்சக்கிட்ட கட்டிடுவீங்க, ஆசை தீர வரைக்கும் நீ தான் உயிரேன்னு அழுத்து போச்சுன்னா உயிரே எடுப்பீங்க. ஏன்னு தட்டி கேட்க ஆள் இல்லாத பொம்மை நாட்டி நினைச்சீங்க, படியேறி வந்து மிரட்டிங்கிற. இப்ப நீ வெள்ள பொறியா இல்ல ஊரே கூட்டுட்டுமா? ஏன் கத்துற? 10,000 இல்ல 20,000 புத்தி வரும் பொம்பளை பொறுக்கி. அந்த வேலைக்காரி உன் நாட்டுக்கிட்டே வந்த, அது பேர் என்ன? சொன்னது சார் போதுமே, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நல்ல நாட்டுக்கிட்ட வந்துடக்கூடாது, யோ அதை உடனே பிரிண்ட் போனையே, அதுல விவகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரோல் இல்லையா? இந்த ரோல் தான் சார். இதுதானா? ஆமா சார். சரி நான் பிரிண்ட் போடுவேன், நீ கிளம்பு. ஓகே, குட் நைட் சார். போகும்போது குவாட்டர் எடுத்து குடிச்சிட்டு போயிடாதியா, ராத்திரி நமக்கு பேஜாரா போயிடும். Thank you.
அடேங்கப்பா, பொண்டாட்டி கழுத்துல மூணு முடிச்சு போடுற எத்தனையோ கைகளை விதவிதமா படம் எடுத்திருக்க, பிரிண்ட் போட்டிருக்க. ஆனா பொண்டாட்டி கதையை முடிச்ச படத்தை இப்பதான் டெவலப் பண்ற, பிரிண்ட் போடுற. சூப்பர் கிரைம் மாட்டிருக்குமா. தூங்க விட்டுவேற அவன. மாஞ்சி மாஞ்சி லாட்ரி சீட்டு வாங்கினப்போ ஒரு வேலை வேணாங்கிறப்போ பம்பர் லாட்ரி மடியில வந்து விழுந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் அது பார்க்காம விட்டுருவேனா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆமா, நெகட்டிவா எக்ஸ்போஸ் ஆகலன்னு சொல்ல, அது ஒன்ன மட்டுமா எக்ஸ்போஸ் பண்றிருக்க? உன் ஜாதகத்தை எக்ஸ்போஸ் பண்றிருக்க. ஏயோ, கட்டின பொண்டாட்டிய கழுத்து நரிச்சு கொண்டுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வேஷம் போட்ட. ஆனா ஒண்ணியா, நீ ஓவர் ஆக்ட் பண்ணும் போதே ஏதோ சில்மிஷம் பண்ணிருக்கோம்னு நினைச்ச. நான் நினைச்சது கரெக்டா போச்சு. வெட்டி பேச்சு பேசாத, அந்த நெகட்டிவ் கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். கொடுக்கறேயா? ஆனா என்ன ரேட் பிக்ஸ் பண்றேன்னு தெரியல. ஏன்னா என் போட்டோ ஸ்டுடியோல பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ரேட், கேபினட் சைஸ் போட்டோகிராஃப்க்கு ஒரு ரேட், போஸ்ட் கார்டுக்கு ஒரு ரேட், ஏ லைஃப் சைஸ் போட்டோகிராஃப்க்கு ஒரு ரேட். இந்த நெகட்டிவ் இருக்க, இது லைஃப் டைம் நெகட்டிவ். இந்த கர்மத்துக்கு என்ன விலை பிக்ஸ் பண்றேன்னு தெரியல. பேசாம நீயே பிக்ஸ் பண்ணிடு. 10,000. இங்கிலீஷ்ல சொன்னா பேர முடிஞ்சிருமா? லட்சம் ரூபாய் தர. ரொம்ப கம்மிமா. 2 லட்சம் ரூபாய் தரேன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கழுத்துல தாலியே கட்டுவேன்றீங்க. அந்த கழுத்திலேயே கைய வச்சுட்டு ரேட்டை ஏத்தவே மாட்டேன். நீ ஏறி வந்தாதானே மச்சான் நான் இறங்கி வர முடியும். ஏறு. உனக்கு எவ்வளவு தான் வேணும்? இப்ப எது கத்துற? இத பாருமா, நான் கேக்குறத சந்தோஷமா கொடு, இல்லன்னா உயிரை விடு. ஆனா இப்போதைக்கு ஆளை விடு. தண்ணி அடிக்கிற நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது. சல்லி காசு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பக்கத்துலதான் ஆர்2 போலீஸ் ஸ்டேஷன். டெலிபோன் நம்பர் கூட 428786. ஓட்டு நம்பர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 வாட்டி ட்ரை பண்ண நம்பர் மாட்டிக்கோ. நீயும் மாட்டிக்க. ஐ விட்னஸே இல்லாத ஒரு கேஸுக்கு அசத்தலான ஐ விட்னஸ் கொடுத்ததுக்காக ஜட்ஜி என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார். டேய் பண்ணிக்கடா. ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவன் தாத்தனுக்கே பண்ணிக்கடா. சீரியஸ்னஸே தெரியாம விளையாடிட்டு இருக்க. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. Thank you.
ஹலோ 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 நான் தான் சார் வழக்கமான ஆறு மணிக்கு வந்தேன். கதவு எல்லாம் திறந்தே இருந்தது. உள்ள வந்து பார்த்தா இவர் செத்து கிடந்திருந்தேன் சார். நான் தான் சார் போன் பண்ணேன். நீங்க நான் டாக்டர் போன் பண்றேங்க. கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து நைட் கூட ஒருத்தர் பேசிட்டு தான் சார் போனேன். அவர் டாக்டர் ரூம் போனாரு. டாக்டர் வந்திருக்கு. எங்க இருக்கீங்க?
இந்த நெகட்டிவ் ஏன் அப்படி கிழிஞ்சிருக்கு? நேத்து நல்லா தான் சார் இருந்துச்சு, நான் தான் சார் டெவலப் பண்ணேன். நேற்று யார் யார் நெகட்டிவ் டெவலப் பண்ண கொடுத்தாங்க தெரியுமா? தெரியாது சார், ஆர்டர் போட்டுல ஸ்டுடியோவில் தான் இருக்கு. ஸ்டுடியோ எங்க இருக்கு? மயிலாப்பூர்ல. போயிட்டோடா போட்டிருக்க. ஐயா என்னடா சாகிரண்டியா? இல்ல ஐயா, ஐயா வந்திருக்கு சொல்லிட்டு சக்கர போட்டு வேண்டாம். யார் அது சொன்னீங்களே? அது ஒரு குப்பத்தி கேசுங்கய்யா, பயங்கரமான வாயாடி. நேற்று ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கழுவு சொல்லி 10 ரூபா தான் தரும் சொல்லி பேரம் போயிடுச்சுங்க. எங்க ஐயா கண்ணா பிள்ளை திட்டமிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் யார் யார் வந்த? அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்தாருங்கய்யா, வந்து அந்த நெகட்டிவ் கழுவு வேணா திரும்பி கொடுத்துருங்க கேட்டாருங்கய்யா. அந்த ஆளு அந்த நெகட்டிவ் திரும்பி தந்தா 1000 ரூபாய் தரேன் சொன்னாருங்க. அதுக்கு எங்க முதலாளி கழுவாத நெகட்டிவுக்கு 1000 ரூபாய் தரேன்றீங்க. கழுவி ஃப்ரெண்டு போட்டு பார்த்தா 10000 ரூபாய் போல இருக்க அப்படின்னு பேசிட்டாங்க. வேற என்னடா பேசுறாங்க? வேற யாரும் நெகட்டிவ் அனுப்பிச்சிட்டாங்க சார், வாரத்துக்குள்ள நினைச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நீ பார்க்கவே இல்லை? பார்த்தேன் சார். எங்கடா பார்த்த? எப்ப பார்த்த? நேத்து நைட்டு 9:30 இருக்கு சார். எங்கப்பா முதலாளி? வீடு போயிருக்க சார். இன்னைக்கு வந்து பிலிம் எல்லாம் டெவலப் பண்ணல, அதான் வீட்டுல தான் பிலிம் டெவலப் பண்ணுவா? ஆமாங்க. வீடு எங்க இருக்கு? ஐயோ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும் சொல்லி முதலாளி சொல்லியிருக்காரு. சொல்றா இதுமா அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காத, அந்த ஆள் தண்ணி போட்டிருப்பான், காலையில வருவான், ஏன்டா அட்ரஸ் கொடுக்கணும் சொல்லி என்ன அடிப்பான். இவனுக்கு கொடுக்குற சம்பத்துக்கு இவனுக்கு அடிக்கிறது இல்லாம வரவன் போறெல்லாம் வச்சுட்டு இருக்கான். சே, இந்த வேலையை சென்ட் பண்ண போறேன் சார். எவ்வளவு விடுவோம் சம்பளம்? என்னத்த தரானுங்க, மாசம் 30 நாள் எண்ணி 30 நாள் கரெக்டா வேலை செஞ்சா 150 தரானுங்க. ரஜினி சார் படம் 4 படம் பிளாக்ல பார்த்தா சரியா போடுது. எங்க மிதி கசல மிஞ்சி நான் சம்பாதிச்சு. இந்தா 200 ரூபா வச்சுக்க சொல்லு. இப்ப கேக்குறிய? இது நியாயம் தர்மம். தெளிவாதிர சொல்றா. நம்பர் 12 கண்ணமாப்பட மெட்ராஸ் 17. அந்த பொம்பளோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அப்ப ஒண்ணு பண்ணு, கடை மூட்டு வீட்டுக்கு போ. எதுக்கு சார்? உன் முதலாளி வீட்டுல விசேஷம்டா. ஏய் அந்த கோட் எடுத்து வாடா. பார் சார், இந்த துரக்கானக்கு அட்ரஸ் தெரியும் சார். நேத்து அந்த சொர்ணக்கு இல்லையா, இவர் தான் ரிச்சர் எடுத்துட்டு போனா சார். ஏ துரக்கானா வாயா. ஏ காணியா, இன்ன துரக்கானம் இருக்க கொண்டே பிரியாணிய. டேய் ஆத்தே சாமி வந்துடா. டேய் இந்த மாதிரி நீ காய்க்கு சட்டை போடாம வந்துட்டியா, அதனால இந்த மாதிரி நீ முனிசிபாலிட்டி காரன் நினைச்சு இந்த மாதிரி அவனை ஒரு அரட்ட அரட்டின. நீ என்ன சாமி இந்த மாதிரி வந்து நிக்கிறியா? இது என்ன மதுரையில இருந்து பொழைக்க வந்திருக்கு, இது என்ன துயரமா?
உங்க முதலாளி எப்ப டெலிவரி செய்ய எப்படி பாரு சொன்னல அவர் வச்சுட்டு போட்டு சாமி பூட்டி கிடக்கு சாமி வீட்டுக்கு இருப்பா எங்கேயும் போக மாட்டேன் நீ தான் சொன்ன எனக்கு எப்படி சாமி தெரியும் அவன் என் கண்ட்ரோலுக்கு வரட்ட அப்புறம் பாருங்க உள்ளே வச்சிருக்கேன் சரி வந்து ஸ்டேஷன் வர சொல்லு பக்கத்துல சொல்லிட்டு வா சரி சாமி கண்டிப்பா பூட்டி இருக்க வீட்டுல இருந்து புகை வருமா வராத பின்னாடி ஏதாவது கதவு இருக்கா இருக்க தானே இதா சொர்ணகிளியோட அந்த புறா பங்களாவோட பேக் சைட் என்ன அது போன அடிக்குது மீனு சாமி ஊர்கட்ட கழுத உரசி குழம்புல போடுவாளா கொல்லப்புறத்துல போட்டு போயிருக்கா பாருங்க ஐயா என்ன இது குடிச்சு கீழே போட்ட சிகரெட் போய் எடுத்துக்கிருக்கீங்க அவரே வந்து பாக்குறேன் சார் ஓகே பழனிசாமி இது ஒரு முக்கியமான நெகட்டிவ் நம்ம லேப்ல கொடுத்து பிரிண்ட் போட்டு வைங்க இந்த பீஸ் கூட மிஸ் ஆக கூடாது அப்புறம் அந்த வேலைக்காரர் எந்த வீட்டில் வேலை செஞ்சாலும் அந்த விலாசம் எனக்கு தேவை நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நெகட்டிவ் பத்திரம் என்ன வண்டி இந்த ஆள் பஞ்சாயத்து பண்டே 300 ரூபாய் வாங்கி கொடுத்தான் சார் அதுல ஏதோ கொஞ்சம் கேட்டா பரவாயில்ல சார் 50-50 கேக்குறாரு சார் அது இல்லாம அவர் 100 ரூபாய் கேக்குறாரு 401 அவர் தான் பெரிய மனுஷன் பண்ணி கொடுத்துருக்காருல 50 ரூபாய் வாங்கிக்க சரி சார் 100 ரூபாய் சேஞ்ச் இதுல பலசர கடையா மனசு சாமி
சாமி என்ன சாமி நீங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஏரியால சுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணியா இது சின்ன பெட்டி கேஸ் சார் இதுக்கு போய் நீங்க வரணுமா நாங்களே பாத்துக்க மாட்டோமா இது பெட்டி கேஸ் இல்ல இத பாருங்க நேத்து ராத்திரிக்கு அப்புறம் நம்ம மெட்ராஸ் சிட்டி இருக்கிற எல்லா வொர்க்ஷாப்லயும் ரெட் மாருதி காரோ வேனோ யாராவது திங்கிங் வேலைக்கு விட்டுருந்தாங்கன்னா அதை உடனே நம்ம ஸ்டேஷன் சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் பேப்பர் ஷாப்ஸ்ல ரிம்மு பல்பு மாருதி காருக்கோ வேனுக்கு உரியது யாராவது வாங்கினாங்கன்னா அது நம்ம ஸ்டேஷன் சொல்ல சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் கமிஷனர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் நேத்து 100 ரூபாய் பல்லு வச்சுட்டு இருந்தியே அப்ப கமிஷனர் பர்மிஷன் வாங்கினே சொல்ல வேண்டாங்க நான் கமிஷனர் பர்மிஷன் வாங்கிக்கிறேன் சொன்ன வேலை நீ பாரு எஸ் சார் நினைச்சேன் இப்பதான் நாட்டுல எங்க பார்த்தாலும் கன்னிவெடி கலாச்சாரமா இருக்க அதான் கேட்டேன் நீ போலாம் சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நீங்க
வெளியே போயிருந்தீங்க, அதனால அவர் டேபிள் வச்சேன். வந்து மூணு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள காக்கா பிடிக்க ஆரம்பிச்சு. இருவோம், வேலைக்கு வெயிட் வச்சிறேன். சாரி சார், நிக்காதே பாயா. ஐயோ, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சரத். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. உங்க வீட்டுல சொன்ன கிளீன் ஒரு வேலைக்காரி இருக்காரா சார்? ஏழு எட்டு கழுதிங்க வேலை செய்த யாரு பேர் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது? அவங்ககிட்ட சொல்லாம. ஏமா, உனக்கு ஏதாவது தெரியுமா? உட்கார். அப்படி ஒரு வேலைக்காரி இருக்கா? ஆனா இன்னைக்கு அவ வரல. அந்த வேலைக்காரி கிட்ட ஏதாவது ஃபிலிம் ரோல் டெவலப் பண்ண கொடுத்தீங்களா? அப்படி ஒண்ணும் கொடுக்கலையா ஏமா? இல்லீங்களே. நீங்க ரெண்டு பேருமே ஃபிலிம் ரோல் டெவலப் பண்ண கொடுக்கல இல்லையா? இந்த வீட்ல வேற யார் யார் இருக்கா? என் பொண்ணு இருக்கா. ஒருவேளை அவங்க அதை டெவலப் பண்ண கொடுத்துக்கலாம் இல்லையா? உங்க பொண்ணு வந்து கூப்பிடுறீங்களா? அவ இப்ப ஊர்ல இல்ல, எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர். அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணம், அதனால அங்க இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆமா, இவ்வளவு துருவி துருவி கேக்குறீங்களே, போட்டோ எடுக்கிறதும் டெவலப் பண்றதும் அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமா? அதுல சார், அந்த ரோலை டெவலப் பண்ண கொடுத்த உங்க வீட்டு வேலைக்காரிய பயங்கரமா கொலை பண்ணிட்டாங்க. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்ட போட்டோ ஸ்டுடியோ ஓனரையும் கொலை பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த என்கொயரி. உங்க வீட்டுல இருந்து யாரோ கொடுத்த நெகட்டிவால தான் இந்த கொலையை நடந்திருக்கு. சார், கொலை எங்க நடந்துருச்சுன்னா நான் ஏன் சார் விசாரிக்க போறேன்? அது யாரும் வந்துருச்சு என்ன சார் பண்ண முடியும்? மாசப்படுத்த கை நீட்டு சம்பளம் வாங்குறல, விசாரிச்சுதான் ஆகணும். ஆமா, கோயம்புத்தூர்ல உங்க பொண்ணு எங்க தங்கி இருக்குன்னு சொன்னீங்க? ஏன் அங்க போய் விசாரிக்க போறீங்களா? தேவைப்பட்ட கண்டிப்பா விசாரிப்பா. இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க கொலைக்கே சம்பந்தமா விசாரிக்க போய் அதனால இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் சார் பொறுப்பு. தேவைப்பட்டதான் விசாரிப்பேன்னு சொன்ன வரேன். Thank you.
அது வந்து கார்பெண்டர். என் மகளுக்கு கல்யாணம் இல்லையா, அதனால பெயிண்டர் கார்பெண்டர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல நடக்கிற கல்யாணத்துக்கு மெட்ராஸ்ல கார்பெண்டர் இருக்கா? குட், நல்லா இருக்கு சார். படிச்சு படிச்சு சொன்னேன், எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நெகட்டிவ் எடுத்து கொடுத்துருப்பேன். பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் என் முன்னால் நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆஃப்டர் ஆல், ஒரு இன்ஸ்பெக்டர் படியேறி வந்து என்ன மிரட்டிட்டு போறான். உன்ன கண்ணால பாத்துக, எப்படி போ மனசாட்சிக்கு விரோதமா மறைக்க முடியும்? ஆமாண்டி, ஆண்டவன் ஒருத்தியை தான் மனசாட்சியோட படைச்சிட்டான். எங்களை எல்லாம் மண்ணை நினைச்சியா? லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வந்தாலே கோர்ட்டு வாசல மெடிக்கிறதுக்கு தயங்கு வருங்க அப்பா. இவனா யாரையோ கொலை பண்ணிட்டான்றதுக்காக நாம எல்லாம் குடும்பத்தோட கூட நின்னு சாட்சி சொல்லணுமா? அறிவு இருக்கா உனக்கு? நல்லா சொல்லு, புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு. ஏற்கனவே இவ காதல் விவகாரம் தெரிஞ்சு போய் எங்க இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோ நான் பயந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தேவையா பெரிய டிடெக்டர் நினைப்பு? ஐ கேர் எ டேம் அபவுட் எனிதிங். இன்னைக்கே நாம எல்லாம் புறப்பட்டு கோயம்புத்தூர் போறோம், அவ்வளவுதான். அம்மா, என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நாலு எழுத்து படிச்சிட்டீங்கன்னா நீங்க பெத்தவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நாங்க தான் உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இத பாரு, பத்திரிகை அடிச்சாச்சு, ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. பொண்ணு பொண்ணா மணவரையில உட்கார்றதுக்கு நீ ரெடி ஆயிரு, இல்ல பொண்ணுமா போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆமாமா, நாலு பேர் வந்தா விசேஷமான காரியம் நடக்க வேண்டாமா? பொண்ணு நீ மாலையை போட்டுக்க, இல்ல நான் மண்டே போடுறேன். பொண்ணு மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு எனக்கு அந்த பெருமையாவது கிடைக்க வேண்டாமா? ஹலோ, நான் சபா இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சபாபதி பேசுறேன். டாக்டர் ஜான் மேத்யூ இருக்கிறேன். I just want to talk to him. Just a moment. Thank you. Hello, Mr. Sava. I'm Dr. Matthew. I'm going to talk to you.
என்னோட ஆளுங்கள தான் அவங்க. தேங்க் யூ டாக்டர். அப்புறம் டாக்டர், இந்த ஏரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சண்முகநாதன்ல, அவன் டாக்டர் ஏதோ சூசைட் அட்டம்ட் கேள்விப்பட்டேன், உங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்காங்களா? எஸ் மிஸ் சபா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல டாக்டர், பக்கத்து வீடா இருக்கிறதுனால ஒரே பரபரப்பா இருக்கு, அதான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் போன் பண்ண. அந்த பொண்ணு யாரே காதலிச்சிருக்கும் போல இருக்கு, அதுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பொண்ணு சும்மா கையை இருந்துட்டு சாகரமா நடிச்சிருக்கா. வீட்டுல உள்ளவங்க ரொம்ப பயந்து போய் இங்க கொண்டு வந்திருக்காங்க. நானும் பெரிய சமாச்சாரம் நமக்கு எதுக்குட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆமா, இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஹலோ ஹலோ, ஐ எம் சாரி, என் ஒய்ஃப் இருந்ததுலேருந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஐ மீன் எனக்கு ஐ எம் நாட் ஆல் ரைட். உங்கள்கிட்ட ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கலான்னு. இன்னைக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமா சார்? வாங்க சார், இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் நான் வரணும். இப்போயே வரலாம். தேங்க்யூ டாக்டர். இந்த பொண்ணு வந்த உன் கேஸ பத்தி மட்டும் கேள், அடுத்தவன் கேஸ பத்தி நினைவன் கேட்டிருக்காதே? இல்ல சார், இந்த பொண்ணு எங்க மாமா வீட்டுக்கு எதிர் வீட்டு பொண்ணு சார், அதான் கேட்டேன். நல்லா தெரியுமா? தெரியும் சார், இன்னி கூட பார்த்தேன் சார் அந்த பொண்ணு. டேய், அந்த பொண்ணு ஊர்ல இல்லடா. நல்லாவே தெரியும் சார், இன்னி கூட பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு சார், தற்கொலை முயற்சி பண்ணிருக்கு, சீரியஸ் அரிசி போல இருக்கு, ஜிஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறது என் கண்ணால பார்த்தேன் சார். இது என்னன்னு தெரியுதா? இது எங்க மாமா வீட்டுக்கு வெளியில இருக்க டிசைன் சார், கீதா உபதேசத்தை அழகா ஃபிரேம் பண்ணி வெளியில மாட்டிருப்பார் சார். இது என்ன தெரியுதா? இது என் மாமாவோட மோதிரம் சார், இந்த மாப்பிள்ள மோதிரத்தை கல்யாணம் தண்ணி நான் தான் சார் போட்டு விட்டேன். மாமா இப்ப இருப்பாரு வீட்டுல தான் சார் இருப்பாரு. சரி பாப்பலாம். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சரத் ஹியர், ஓவர். இன்ஸ்பெக்டர் பழனிசாமி ஸ்பீக்கிங்.
நீங்க கஞ்சா கேஸ்ல கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப சுப்ராயன் நம்ம கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான். நாங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கோம். அவ அநேகமா உங்களை பழிவாங்கன்னு வந்துட்டு இருக்கோம். எதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓவர். ஓகே நான் பாத்துக்கிறேன். கரையோரம் கரையோரம் மலையாளம் 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 மலையாள கரையோரம் கரையோரம் கேட்டா கேட்டா கொஞ்சம் லேட்டா லேட்டா கேட்டா கேட்டா கோட்டூர் புறத்து கேட்டிய பார்த்தா நாம் பார்த்தானாம் மலையாளம் 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 மலையாள கரையோரம் கரையோரம் வந்தது காதலும் வந்தது காத்துல பாரு நம்ம வீச்சுல பாரு மாங்கா தேங்கா பட்டாணி சுண்டல் தீர்ந்தது பாரு மரம் சேர்ந்தது பாரு பெண்குட்டி வயசோ ஒரு நாற்பது பொருத்தங்கள் ஏழும் கடுமாறுது தம்பதியிருக்கு ஆரத்தி எடுடா மலையாளம் 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 மலையாள கரையோரம் கரையோரம் இல்லம்மா, என் ஒய்ஃப் தான் ஸ்டே பண்ண போறா. அவ சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்கிறா. அது வரைக்கும் நான் இருப்பேன். குட் நைட் சார். குட் நைட்.
சண்முகநாதன் டாக்டர் எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? ஜி3 சார். ஆமா, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்த, இப்பதான் சிகரெட் பிடிக்க வெளியே போன, அதுக்குள்ள இவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சபாபதி எந்த வார்டில் இருக்க? G6 சார். அவர் உடம்புக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல சார், சும்மா மெடிக்கல் செக்அப்புக்காக வந்திருந்தார், அவ்வளவுதான். ஐசி, அவன் செஞ்ச கொலைக்கு ஒரே சாட்சி உங்க பொண்ணுதான். அவளை கொலை பண்ணதான் அவன் இங்க அட்மிட் ஆயிருக்கான் சார். போலீஸ்காரங்க கிட்டயும் டாக்டர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. இப்ப பாத்தீங்களா, உங்க பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. எங்க உங்க பொண்ணு? தெரியாம உங்களை ஏமாத்திட்டேன். இப்ப அவன் எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடிட்டா சார். முக்கியமான கேஸ் விஷயமா, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அவசரமா போயிட்டு இருக்க. மரியாதையை வழிவிடு. உடம்புல உயிர் இருந்தா தாண்டா உன்னால இன்னொரு உயிரை காப்பாற்ற போக முடியும். இப்ப என்னதான் சொல்ற? அவன அன்னைக்கு நிதானம் இல்லாதப்ப நேக்கா வந்து இழுத்துட்டு போயிட்ட. இப்ப அந்த பாச்சா பலிக்காது. இந்த பார், நீ எப்படி தப்பிச்சியோ உனக்கு தெரியாது. நான் நினைச்சனா இப்ப கூட உன சங்கிலியால கட்டி உள்ள இழுத்துட்டு போய் தள்ள முடியும். அப்புறம் உன்னால வெளியே வரவே முடியாது. என்னடா அன்னைக்கு என்ன செங்கலில கட்டி அவமானப்படுத்தின, இன்னைக்கு உன் பணத்தை செங்கலில எடுத்துட்டு போக விட மாட்டேன்டா.